ஹலோ கைஸ், நான் உங்கள் 2 minutes ப்ரோ. நீங்கள் கண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா சில அமேசிங் மூமெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். சூப்பராக வீடியோ வந்து ரெடி பண்ணிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா செம்மையாக நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தால் உங்களுக்கு ஷேர் பண்ணி மச்சான் அந்த சேனல் பாரு உனக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஃபேமிலி இன்னும் பெருசாகவும் வேறு என்ன கண்டு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். ஸோ எல்லா கம்பெனி கண்டிப்பாக பார்ப்பேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஒரு புலி போயிட்டு ஒரு கரடியை வேட்டையாடி சாப்பிட்றோன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆனால் அதுக்கு தான் இந்த புலி வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. ஆனால் ஒரு முட்டாள்தனமான புலி அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் என்ன பண்ணுச்சுன்னா பின்பக்கமாக போய் கிச்சு கிச்சா முட்டி விளையாடிட்டு இருக்கு. அது சமகாண்டில் இருக்க போல கரடி கொய்யால் நானே சோறு கிடைக்காம சுற்றிட்டு இருக்கேன். டென்ஷன் பண்ணுறேன், அவனை வரான் இறா பின்னாடியே கடிச்சு வைக்கிறேன், அவன் ஆயே போகக்கூடாது நீ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே துரத்திட்டு ஓடுது. பார்க்க அவ்வளோ ஃபன்னாக இருக்குது. உங்களில் எத்தனை பேருக்கு புலி பிடிக்கும், யார் கரடி பிடிக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு தவக்கலை. பார்க்கவே ஒரு வித்தியாசமாக வெளிநாட்டு வினோதம் மாதிரி இருக்க இந்த ஒரு தவக்கலை தான் பார்க்க போகிறோம். அது தோல் பாருங்கள், ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குங்க. இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஒரு தவளையை பார்த்ததில்ல, ஜெல்லி மாதிரி இருக்குது. உங்களில் யாராவது கையில் தவளையை தொட்டிருக்கீங்களா? நான் ஒரு வாரம் நைட்டில் கிரிக்கெட் விளையாடும் போது பாலை தூக்கி அடிச்சிட்டானுங்க. சரி கொடு உடனே உடம்பு எடுப்போம், போதாரில் கை விட்டேன். பாலு நினச்சி எடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு தவக்கலை. நல்லா இவ்வளோ புஷுக்கு வந்தது, அமைதியாக வேறு இருந்ததுங்க. ஒன்றும் பண்ணாத, எதாவது கடிச்சு கடிச்சு வச்சுருந்தேன், அவ்வளோதான். தூக்கி கடாசித்தேன், பயந்தேன், பால் எடுக்கவே இல்லை, ஓட்டேன். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சம்பவம் தான். குடுகுட்டு ஓடி போயிட்டு அப்படியே வினோதமாக என்னடா பண்ணுறான்னு பார்த்தா இது ஒரு முட்டுறாங்க. நெக்ஸ்ட் இன்னொருத்தர் வர ஹாய் அபாரியோ அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குற மாதிரி முட்டி வரவேற்கிறாங்க. ஸோ அவங்க பண்பாடு போல் செம்மையாக விளையாடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சண்டை போட ஆரம்பிச்சிட்டானுங்க. டே என்னடா ஓவராக முட்டுறீங்க, நானும் முட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக முட்டி முட்டி எகிரி எகிரி விளையாடிட்டு இருக்கானுங்க. செம்மையாக இருக்குங்க. நம்மளால இந்த மாதிரி பண்ண முடியாதுல, மிருகங்கள் பண்ணுது பார்த்து கொஞ்ச நாள் ரசிப்போம். முடிஞ்ச அளவுக்கு வந்து நான்வெஜ் கம்மியாக சாப்பிடுங்க. நானும் அதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கங்காரு. நீங்கள் கங்காரு எங்கே பார்ப்பீங்க? ஆஸ்திரேலியாவில் நியூசிலாண்டில் பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இவ்வளோ கங்காரும் நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. பாருங்கள், நடுவில் கிடல போனீங்கன்னா பாக்ஸிங் பண்ணி அவனை வாயெல்லாம் வச்சிருவோம். நம்ம வாத்தியாரோட சிக்ஷனாக இருக்கும் போல் எந்த அளவுக்கு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க பாருங்கள். செம்ம ஃபன்னாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் மிருகங்கள். ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் மிருகங்கள் அதிகமாக இருக்கும். பட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் சூப்பராக ரெடி பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பாருங்கள் இது என்ன அப்படின்னு சொல்லுங்கள். அப்படியே வந்து தரையிறங்குற ஒரு தண்ணியில் ஸோ ராக்கெட் மாதிரி வர்றாரு பாருங்கள். என்ன சொல்கிறது அப்படின்னு தெரில. ஸோ இதோட பேர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். எனக்கு டக்கு மாதிரி தெரியுது, ஆனால் டக்கு எப்படி பறக்கும் பறக்காதில்ல. ஸோ அதான் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த பூனை சம்மர் சால்ட்லாம் அடிக்குதுங்க. வேறு லெவலில் ஜம்ப் பண்ணி பாருங்களேன், பாடி எந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக வச்சு அப்படியே வந்து திரும்பி நிற்கிது, சூப்பரில். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது குட்டி பறவை பெரிய பறவைக்கு ஊட்டி விடுது. இந்த மாதிரி சம்பவம் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா பெருசு தான் குட்டி குட்டி விடும், ஆனால் இதுங்க ஊட்டி ஊட்டி விளையாடிட்டு இருக்குங்க. இல்லை வாய்க்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுதுன்னு தெரில, கடைசியாக அது வந்து சாப்பிட்ருச்சு. செம்ம சந்தோஷமாக இருந்தது இந்த மாதிரி காட்சிகள்லாம் பார்க்க. இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு வாசலில் வந்து இந்த சிட்டுக்குருவின்னு சொல்லுவாங்களே குட்டி குட்டியாக, அது வந்ததுங்க. இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒரு கரடி வந்திருக்கு. அவருக்கு ரொம்ப அரிக்குது போல். அங்கே இருந்த போஸ்டில் வந்து முதுகு அரிச்சு அரிச்சு விளையாடிட்டு இருக்காரு. அந்த சைடு போன காரில் ஒருத்தர் அதை ஒரு வீடியோ எடுத்து போட்டார், செம்ம வைரல் ஆகிடுச்சு. நாங்கள் எதுக்கு நெட் வச்சா உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகுது பாருங்கள், எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாட்டு சொல்லிட்டு இருக்கார். ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கார். அதை நம்ம பார்க்கும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்குது ஒரு வழியாக. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இவர் என்னடா பண்ணுறாருன்னு எனக்கு சத்தியமாக தெரில. பட் இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான இடம். அந்த இடத்துல இப்படி வந்து ஜாலியாக பறக்கிறாரு. கொஞ்சம் தட்டினா கூட கரணம் தப்புனா முரணம் தான், மண்டை பிளந்து பேடு பழக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு மீன். அதாவது நீங்கள் வரைஞ்ச மீனை நிஜமாகவே உயிர் கொடுக்க முடியும்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆனால் அந்த குழந்தை உயிர் கொடுக்குது. என்ன பண்ணுது பாருங்கள், கொண்டு போய்ட்டு அந்த மீனை வந்து ஒரு இடத்துல வைக்குது. ஸ்கேனர் மாதிரி வேலை செய்யுது. ஸ்கேன் பண்ணுன்னா அந்த ஒரு மீன் வந்து உள்ளே வராங்க. அப்படியே வந்து அது நிஜமாக உயிரோடு அது ஒரு தொட்டிக்குள்ளே போனால் எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபீல் கொடுக்குது. குழந்தைங்க எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும். செமையாக வந்து என்ஜாய் பண்ணி பண்ணிருக்காங்க பாருங்கள். எந்த அளவுக்கு வந்து ஜாலியாக இருக்காங்கன்னா அந்த மீன் உயிரோடு வந்துடுச்சு. நீங்கள் எதை வரைஞ்சாலும் இந்த மிஷினில் வந்து உயிரோடு வரும்போல் கூலஸ்ட் அக்வாரியம் எவர். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு மரத்துக்குள்ளே தீ எறின்னு சொன்னால் நம்புவீங்களா? பட் நிஜமாகவே அப்படி நடந்துகிட்ருக்கு. வெளியே வந்து ஒன்றுமே தெரில, ஆனால் உள்ளே பார்த்தா கொழுந்து விட்டு தீ எரிஞ்சிட்ருக்கு. எவன்டா இது உள்ளே கொண்டு போய் கொளுத்து விட்டு தெரில, கிருஷ்ணா விசா ஊற்றி உள்ளே கொளுத்து விட்டானுங்களோ, மேபி இருக்கலாம். ஆனால் பார்க்கவே பாவமாக இருக்குது, அவ்வளோ பழமையான ஒரு மரம் வந்து இந்த மாதிரி எரிஞ்சு அழிஞ்சிட்ருக்கிறது. ஸோ ஒரு வருத்தமான செயல் தானே. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் டாக் வச்சுருக்கீங்கன்னு வைங்க. அது வந்து இந்த சைபீரியன் ஹஸ்கின்னு ஒரு டாக் இருக்குது. ரெண்டுத்துக்கும் சேர்ந்து கலப்பாக உருவானால் அது எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு டாக் தான்
ஃபுல்லாக பார்க்குறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நாயை பார்த்துருக்கே மாட்டீங்க. எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக செம்மையாக இருக்குது பாருங்கள். சைபீரியன் ஹஸ்கி, அதே மாதிரி ஜெர்மன் ஷெப்பர்ட், ரெண்டு கலவை இது. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நாய் இருக்கா அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு ப்ரீடு வந்து இருந்தாலும் சொல்லுங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ப்ரீடில் இது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, தலைவர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு விளையாட ஆரம்பிச்சிருக்காரு போல் தூக்கி ஒன்று வைக்கிறாரு. அங்கே சைடில் போயிருந்த ஒரு பறவை மண்டையிலே அடித்து பிளந்து அது காலியாயிடுச்சு. ஆடா பக்கி, நீ விளையாடுற அதை போட்டு தள்ளிட்டேடா. நெக்ஸ்ட்டு இவர் வந்து ராக்கெட் விடுறாரு, ஜாலியாக விட்டு விளையாடினு இருக்காரு. பேப்பரில் தானே விட்டோம், எங்கேயாவது போய் கீழே உள்ள போகுதுன்னு நினச்சா கடவுள் வந்து அப்படியே காற்றை உருவாக்கிட்டார். அந்த இடத்துல பறந்து போன ஒரு பறவை போல் அது திரும்பி நம்மக்கிட்டேயே வந்துடுச்சு. அதுவும் பேப்பரில் செஞ்ச ஒரு ராக்கெட்டு. ரொம்ப அதிர்ஷ்டம் தான், எல்லாருக்கும் இந்த மாதிரி நடக்காது. பூம்பராங் மாதிரி கைக்குள்ளே வந்து ஊந்துச்சு. அவரோட சந்தோஷத்தை பார்க்கணுமே, ஐயோ அப்படி இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, ஒரு மேட்ச்சில் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அடிச்சடிச்சு விளையாடுறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இதுக்கு முன்னால் நான் பார்த்ததில்லை. அப்படியே அடிச்சடிச்சே கொண்டு போய் கோல்டு போட்டுருவானுங்க போல. பாருங்கள், இவர் மேலே திரும்பி அடித்து அவர் திரும்பி அடித்து கடைசியில் ஒருத்தராவது கோல்டில் போட்டிங்களாடா, பார்த்தா ஒன்றும் நடக்கலை. கடைசியாக இப்படியே கையில் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது, ரேஸ் ஓடுறவங்களோட கேமராமேன் ஸ்பீடாக ஓடுறது தான். டே யாரா நீ இவ்வளோ ஸ்பீடாக ஓடிட்டு அனுப்பாவி அப்படின்னு தான் சொல்ல தோணுது. அவங்களோட வேகமாக கேமராமேன் வந்து கேமராவை தூக்கிட்டு அந்த வெயிட்டோட ஓடுறாருன்னா அப்புறம் பார்த்துக்குங்க அவர் எந்த அளவுக்கு ஒரு அத்லெட்டாக இருப்பாருங்க. ஆனால் வேலை கிடைக்கல போல தான் இந்த வேலைக்கு வந்திருக்காரு. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு திறமையாக நீங்கள் வந்து கீழே இறங்க முடியும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக வந்து அப்படியே மேலே வந்து கை கொடுத்து அப்படியே வந்துட்டார். பட் அவ்வளோ ஈஸி கிடையாது, நேக்காக வர்றது தான் விஷயம். கொஞ்சம் சறுக்குனாலும் உள்ளே போய் உள்ள வேண்டியதான், பேடு பிறந்துக்கும். அப்புறம் என்ன பண்ணுறது, தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் தான் மூடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது, இந்த மாதிரி ஒரு கேம் விளையாடி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ரொம்ப கஷ்டம், இப்படி அடிக்கிறார் அப்படி அடிக்கிறார், அவரும் அப்படி வர்றாரு இப்படி வர்றாரு, மொய்யால நீ எங்கே வேணால் அடா நான் அடிப்பண்ணுவேன். ரெண்டு பேர் வந்து பொசிஷனே மாற்றி ஸ்ட்ரைட்டாக தான் நிற்கணும், பட் கிராஸ் கிராஸாக போயிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. அங்கே வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் மேட்ச் போகுது அப்படின்றதே மறந்துட்டு ரெண்டு பேரும் வந்து ஃபன் பண்ணி செம்மையாக வந்து வீடியோ பண்ணிட்டுருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. பட் ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி டேபிள் டென்னிஸ் வந்து பார்க்குறேன். ஏற்கனவே ஒரு வாட்டி போயிருக்கேன். அதாவது எங்கே போயிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு போயிருக்கேன், அந்த டேபிள் டென்னிஸ் இருக்குது. ஸோ அங்கே போயிருக்கேன். இவருக்குள்ளே ஒரு தனித்திறமை இருக்குது போல், அடிச்சுட்டு குடுக்குன்னு ஓடி திரும்பி போயிட்டு அவர் அடிக்கிறாருன்னா அப்போ எவ்வளோ வந்து ஒரு திறமை இருக்கும் பாருங்கள். எந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி அடிக்கிறார் பாருங்கள். கடைசியில் அடிச்சுட்டு படுத்தார் பாருங்கள், மூஞ்சில் அந்தளவுக்கு ஒரு களைப்பு தெரியுது, பாவம் மனுஷன். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, பிளெயினை எப்படிலாம் ஓட்டக்கூடாதோ அப்படிலாம் ஓட்டுறாங்க. ஒரு பயமே இல்லாமல் பில்டிங் நடுவில் இந்த 2012 போகும் பார்த்தீங்களா, அதுவே குட்டி ஃப்ளைட்டு, ஆனால் இவ்வளோ பெரிய ஃப்ளைட்டை வலிச்சு கொண்டு போகிறான்னா அவன் எப்படிப்பட்ட ஒரு பைலட்டாக இருக்கும். ரத்தம் ஃபுல்லாக அப்படி ஊறி போயிருக்காங்க, ஒருத்தனால் மட்டும்தான் அப்படி ஓட்ட முடியும். அதை தான் இந்த ஆள் பண்ணி வச்சுருக்கான். பார்க்கும்போதே அப்படியே பதப்பதைக்கு காட்சின்னு சொல்லுவாங்களே, அதை அப்படியே கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து காட்டிட்டு பயிட்டியா அப்படின்ற மாதிரி போகிறான். ஐயோ ரொம்ப டேஞ்சர்ப்பா, இவனுக்கு ஆளுங்கெல்லாம் போகவே கூடாது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, ஒரு லேடி வந்து லைவில் இருக்கிறதே மறந்துட்டு கண்ட வேலைலாம் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் லைவ் ஆன வச்சுன்னு தெரிஞ்சோன்னே ஐயோ இந்த வேலை பார்த்துட்டுமே, சரி ஸ்டார்ட் பண்ணுவோன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எதுக்கு? நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இவர் தான், நான் வந்து அவங்கன்னு சொல்லிட்டேன், அவருன்னு சொல்லியிருக்கணும், மன்னிச்சிருங்க. இந்த மாதிரி ஸ்பீடில் ஓடி நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கே மாட்டீங்க. அவங்க வின் பண்ணுவோம், அவங்க கண்ணில் வந்து அவ்வளோ ஒரு வரி தெரியுது. மூணு பேர் விளையாடுற மாதிரி ஒரு கேம் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு ஸ்பீடாக ஓடுறாங்கன்னு நீங்கள் பாருங்கள். எல்லாரையும் அடிச்சு தள்ளிட்டு ஃப்ரண்ட்டில் பிச்சுக்கிட்டு போகுது இந்த லேடி. கடைசியில் கொண்டு போய் இன்னொருத்தவங்க கொடுக்குறாங்க, அவங்களும் அதை வாங்கிட்டு இன்னும் ஸ்பீடாக மாவன என்னால் முடியண்டான்னு சொல்லிட்டு வேறு லெவலில் ஓடி போயிட்டு ஜெயிச்சுட்டு அப்படி ஒரு வெறி, அந்தளவுக்கு வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் இவ்வளோ ஸ்பீடாக ஓடுவீங்களா? நான் ஒரு 10 மீட்டர் ஓடுவேன், அதுக்கு மேலெலாம் புஷ் என்னால் ஓட முடியாது. உங்களால் ஓட முடியும், நான் பெரிய ரன்னர் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். பட் ரன்னிங் பண்ணது ஹார்ட்டுக்கு நல்லதுனாங்க, ஹார்ட்டுக்கு கிடையாது இந்த ஹார்ட்டுக்கு. காய்ஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்து நினைக்கிறேன், பிடிச்சது என்ன பண்ணுவோம், லைக் பண்ணும், ஷேர் பண்ணும், சப்ஸ்கிரைப் பண்ணும். யூடியூப் சமுதாயத்தை எப்பயுமே மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி மச்சான் அந்த சேனல் பாரு உனக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், ஃபேமிலியும் பெருசாகும். வேறு என்ன கண்டெக்ட்லாம் எதிர்பார்க்குறோம் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். ஸோ என்கிட்ட ஏதாவது பேசணும்னா இன்ஸ்டாகிராம் மீடியா டேரக்டாக ஒன்று மெசேஜ் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே மெசேஜ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். அவங்க 2 minutes bro.